அளவில் மிகவும் பணக்கார நாடுகளாக இருக்கிற நாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2018 வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையின்படி உலக அளவில் மிகவும் பணக்கார நாடுகளாக எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த நாட்டோட ஜிடிபியை பொறுத்து தாங்க இருக்குது. ஜிடிபியின் அடிப்படையில் தான் எந்த நாடு பணக்கார நாடு அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறாங்க. அப்படி ஜிடிபி அடிப்படையில் பணக்கார நாடுகள் பட்டியலில் 5வது இடத்துல இருக்க நாடு தாங்க புருனை. கிட்டத்தட்ட 79,710 டாலர்கள் ஜிடிபியா கொண்டுள்ள நாடு புருனை. புருனை நாட்டோட பெரும்பான்மையான வருவாய் அப்படிங்கிறது அந்த நாட்டுள்ள குருடாயில் மற்றும் நேச்சுரல் கேஸ டிபெண்ட் பண்ணியே இருக்குங்க. இங்க இன்கம் டாக்ஸும் சேல்ஸ் டாக்ஸும் கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. புருனை நாட்டில் தற்பொழுது வரை மன்னராட்சி தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புருனை நாட்டோட கவர்மெண்ட் அந்த நாட்டு சிட்டிசனுக்கு ஃப்ரீயா எஜுகேஷனும் மெடிசனும் கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. 4வது இடத்துல இருக்கிற நாடு தாங்க சிங்கப்பூர். சிங்கப்பூர் நாடோட ஜிடிபியை பொறுத்தவரையும் 87,082 டாலர்கள் ஜிடிபியா இருக்கு. இந்த நாட்டோட எக்கனாமிக் ஃபுல்லா பேஸ் பண்ணி இருக்கிறது இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் தாங்க. உலக அளவுல பிஸியஸ்ட் போர்ட்டாகவும் சிங்கப்பூர் போர்ட் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கதுங்க. இங்கே இருக்க ஷாங்கி ஏர்போர்ட் உலகத்திலேயே மிகவும் தூய்மையான ஏர்போர்ட் அப்படிங்கிற பெருமையையும் பெற்றிருக்குங்க. சிங்கப்பூர் நாட்டில் ஏராளமான தமிழர்கள் குடியுரிமை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயங்க. 3வது இடத்துல இருக்கிறது மெக்காவோ. மெக்காவோட ஜிடிபி 96,147 டாலர்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய கேம்லிங் சென்டர் இங்கே தான் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. சைனாவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணியிருக்க ஒரு குட்டி நாடு தாங்க மெக்காவோ. மெக்காவோ நாட்டை பொறுத்தவரையும் இங்கே கேம்லிங்கில் கிடைக்கிற வருவாய் தான் மிகப்பெரிய வருவாயாக இருந்து வருகிறது. முழுக்க முழுக்க கேளிக்கைகளை சார்ந்தே இந்த நாடு செயல்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கடந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 16 மில்லியன் சீனர்கள் மெக்காவோ நாட்டுக்கு டூரிஸ்டாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. பட்டியலில் 2வது இடத்துல இருக்கிறது லக்சம்பர்க். லக்சம்பர்கோட ஜிடிபி 1,06,936 டாலர்கள்ங்க. மிகவும் குட்டி யூரோப் நாடு லக்சம்பர்க் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த நாட்டோட வருவாய் பெரும்பாலும் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை சார்ந்தே இருப்பது குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய நாடுகளில் லக்சம்பர்க் ஒரு முக்கியமான பங்கு வகிப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிற நாடு தாங்க கத்தார். கத்தாரோட ஜிடிபி 1,29,726 டாலர்கள். இது சவுத் வெஸ்ட் ஏசியாவில் அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட 85% ரெவின்யூ பெட்ரோலியத்தை நம்பியே இருக்கு. 2022 ஃபிஃபா வேர்ல்டு கப் இங்கே தான் நடக்க போகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. கத்தாரோட கேபிட்டல் தோஹா. தோஹாவில் பயணிகளை ஈர்ப்பதற்காக கத்தார் நாடு தற்பொழுது பல்வேறு உள்கட்டமைப்பு வேலைகளில் மும்மரமாக ஈடுபட்டு வருதுங்க. உலக அளவில் முதல் பணக்கார நாடு பட்டியலில் கத்தார் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. வளைகுடா நாடுகள்லேயே கத்தாரில் தான் எண்ணெய் வளம் மிகவும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த நாட்டுடைய சிட்டிசன்களுக்கு எஜுகேஷனும் மெடிசனும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சிறப்பான விஷயங்க. இந்த பட்டியலில் முதல் 100 இடத்துல இந்தியா இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்தியா முதல் 3 இடத்துல வரும் அப்படின்னா எந்த வருஷம் வரும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.